வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, R15 DB மாற்றோம் டாட். இதுதான் நம்ம வேலை. இன்ஸ்டாகிராம் ஐடியில் வளர்ந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இந்தா உன் ஐடி. ஓகேடா, நீ சொன்ன மாதிரியே காமிச்சிட்டேன். இந்த மறுபடியும் ஸ்டாண்டுக்கு தடுமாற வேண்டியது. ஆனா ரொம்ப குமி வச்சுடா முடியலடா, இதான் குமி வச்சு குத்துறதா. நான் எவ்வளவு லாங் எல்லாம் போயிட்டு இருக்கேன் தெரியுமா, முடியல ஓட்டிட்டு பழகிடுச்சுடா. அதுதான் மேட்ரு, சும்மா இங்கேருந்து கூட எடுத்துட்டு வந்து வண்டி எடுத்து எடுத்துட மாட்டாங்களா. ஏய் வண்டி எடுத்துட்டாங்களா அப்படின்னா கடை கை வலிக்குதுப்பா. ஓட்டர் கை வலிக்குது, என்ன மாதிரி பயப்படுறான்னு பாத்துக்கோங்க மக்களே. கள்ளிகள் பாரு, கள்ளிகள் கள்ளிகள் அவனே அவனே. ஏ அவன் இல்லடா இவன், அவன் இவன் வேற. வளச்சுடு வளச்சுடு வளச்சு கம்பத்து கம்பத்திலே தாத்தவன. தெரியல பாப்ப வீடு எடுத்து நான் பயத்துல ஆடி
காய்ஸ் நம்ம பழைய மார்க்கெட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம R15 வந்து டெப்பு மாட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு நம்ம ஃப்ரெண்டோட தான். சரி, அதுக்கு தான் டெப்பு வாங்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். உள்ளே போய் கடையை தேடணும், தேடுவோம். வெல்கம் பேக் காய்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பழைய மார்க்கெட் தான் வந்திருக்கோம். பழைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் சைலன்சர் வாங்கலான்னு சொல்லி வந்திருக்கிறோம். அதுதான் சைலன்சரு நம்ம கேட்டிங்கன்னா பாருங்கள், அந்த R15 நிற்கிறதுல அந்த R15 தான் வந்திருக்கிறோம் வாங்குறதுக்கு. பாருங்கள், இல்லை நம்ம மச்சான் மச்சான் தான் பார்த்துட்ருக்கான், ஆடி கட்டுற பாருங்க. இந்தாங்க இதெல்லாம் இருக்குதுங்க, இந்த சைலன்ஸ், இந்த டெப்பெல்லாம் இருக்குது. எல்லா அக்சசரிஸும் இங்கே கிடைக்கும் இந்த பழைய மார்க்கெட்டில் உங்களுக்கு. இது லைட், இதெல்லாமே இது மேலே டேகெல்லாம் இருக்குது. ஆரன்ஸ் அங்கே இருக்குது. இங்கே தெரியும் எல்லாமே உங்களுக்கு ஆக அக்சசரிஸ் இங்கே இருக்குது. வேணும் நீங்கள் வந்துக்கலாம். பழைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா பள்ளி வசத்துக்கு லெஃப்ட் சைடில் கட்டு, ஃபஸ்ட்டு கடை இது தான் உங்களுக்கு. சைலன்சர்லேருந்து எல்லாமே இருக்குது. டெஃப்பு பாருங்கள், டெஃப் மாற்றிட்டுருக்கோம். எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. இல்லைன்னாலும் அரேஞ்ச் பண்ணி தருவோம் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு இதெல்லாம் இல்லை. அப்புறம் அங்கேருந்து பொருளை வாங்கிட்டு ஒர்க் ஷாப் பண்ணுங்க. ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே டியூப்லாம் நின்றுச்சு. டியூப் 250 நின்றுச்சுங்க. சரி, உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா கமாண்டோ ஒன்று நின்றுச்சு. ஃபுல்லாக எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம போய் நம்ம R15 டெஃப்மா 2 சொல்லிட்டு உள்ளே போயிட்டுங்க. பையனை கேட்க சொன்னால் கேட்கவே இல்லை. அப்புறம் நான் போய் இதை கேட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி டூமெல்லாம் கழட்டி வச்சுருந்தாங்க. நம்ம R15 முன்னாடி நின்றுருக்குங்க. சரி, அவன் என்ன பண்ணலாம். சரி, ஹெல்மெட்டை மறந்து வச்சுட்டேன். நம்ம தந்துடுறேன் சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்த வழியில் பார்த்தீங்கன்னா மோர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கொடுக்கு ஏறும்போது சுத்தமா இருக்கு. ஏறிட்டோம் காய்ஸ், வாங்கறதெல்லாம் வாங்கியாச்சு. இது நம்ம கிளம்பலாம். ஆனா இந்த வண்டியில ஏறக்க ஒரு ஸ்டூல் போட்டு ஏற மாதிரி இருக்கு. சார்ஜர் இல்லாத குறைக்க வந்து சரி போன் இருக்கே, போனை தூக்கிட்டு போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குனு வந்துட்டோம். அப்புறம் அந்த கடைக்கு வந்துட்டேங்க. அந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த சவுண்டத்துக்கு சொல்லி பார்க்க வந்துட்டு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சரியான பிஸிங்க. வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டி சரி பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைங்களாக வந்துட்டுருந்துச்சு. இவர் வந்து டிங்கருங்க, உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டென்ட்டு அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுப்பாரு. அந்த அண்ணன் என்ன சொன்னார், இது போய் என்கிட்ட ஸ்பேனர்லப்பா போய் பக்கத்து கடையில் போய் கழிச்சு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கடை தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நாங்களும் சரி வண்டி எடுத்துகிட்டு தடதடா இருந்து சீக்கிரம் வந்துட்டு கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் கழட்டிகிட்ருக்காரு. கழட்டி முடிச்சோன்னா நம்ம நேராக வண்டி எடுத்துகிட்டு அங்கே போக வேண்டியது தான். அவர்கிட்ட ஸ்பேனர் இல்லாத குறைக்கினால நாங்கள் இங்கே வந்துட்டோம். கழட்டிட்டாங்க, பாதி கழட்டிட்டாங்கல்ல. அதாவது இந்த சைலன்சர் வந்து இதாக இருக்குது. இந்த சைலன்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எது இதெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள்.
தண்டை கொண்டு போகிறாரு. பாதியை கழுத்திட்டு வண்டியில் பாதி காண மாதிரி இருக்கு. அப்புறம் அங்கேருந்து கழட்டிட்டு வந்துட்டாங்க. கழட்டிட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சர் கழட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வெட்டணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சைலன்சர் கொடுப்போம் அளவு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சைலன்சர் கொடுத்தோம், அளவு பார்த்துட்டாரு. அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெட்ட ஆரம்பித்தாங்க. ஃபுல்லாக வெட்டிட்டு எதுக்கு வெட்டுறாங்கன்னா அந்த சைஸோட கப்போட அளவு தெரியணும், அளவு தெரிஞ்சாலும் இது பண்ண முடியும். இது வந்து டைரெக்டாக புல்லட்டோட வந்து டைரெக்டாக வந்து ஒரு போல்ட்டை கழட்டி உங்களுக்கு மாட்டிக்கலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது, உங்களை கட் பண்ணி வெல்ட் அடித்து தான் மாட்ட முடியும். இதில் என்ன சின்ன சிக்கலாகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைப்பு வந்து பென் பைப்பு வாங்கணும், நாங்கள் பென் பைப்பு வாங்கலை, வாங்காமல் வந்ததுனால தம்பி பென் பைப்பு எங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. அண்ணா பென் பைப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாட்டு, நாங்கள் பென் பைப்பே வாங்காமல் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மாட்டிட்டாங்க, மாட்டி வெல்ட் அடித்தாங்க. அந்த அண்ணன் வந்து அப்போருந்தே வந்து பழைய ஆள்தான், அவர் வேலையெல்லாம் நம்ம தரமாக செய்வார். யாராவது சைலன்சர் கேட்டதை மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர்கிட்ட வந்து மாட்டுங்க. இவரோட கடை அட்ரஸ் பார்த்திங்கன்னா செட்டி வீதிங்க. உக்கடம்லேருந்து செட்டி வீதி எங்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செட்டி வீதிக்கு போகிற வழியில் இருக்குது பேரூர் ரோடு. கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது டிங்கரிங் கடை எங்கேருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இந்த கடை ரொம்ப ஃபேமஸ் தாங்க. பழையாள் இவர். இவர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுத்தாருன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பைப்பை கட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு வெல்ட் அடித்து கட் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் வந்து நாங்கள் பென் பைப் வாங்க வந்து சொல்லி தான் போனோம். சரி தம்பி நான் பண்ணி தரேன் சொல்லிட்டு பாருங்கள் கட் பண்ணிட்டுருக்காரு. இந்த பைப் தான் சொன்னேன் நான், என்னடா இது ஒரு ராட் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு மாட்டி தராரே அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம்தான் போக போக தெரிஞ்சுதுங்க பரவாயில்லப்பா மூளைக்காரரு அப்படின்னு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டாரு. அதை வந்து தட்டி 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 அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து இது பண்ணிட்டாருங்க. எப்படி சொல்கிறது, அந்த பென் பைப் மாதிரியே பண்ணிட்டாருன்னு சொல்ல வரேன் நான். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அளவு பார்க்குறாரா, அளவு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுத்தியிலேயே வந்து கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வந்துட்டாருங்க. இதையும் கழட்டுவார். நான் புது சைலன்சரை என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பார்த்தா தட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருந்தார். நானும் ஷாக் ஆகிட்டேன். இப்போ தான் 2500 கொடுத்து வாங்கிட்டு வர்றது, இப்படி தட்டுறீங்களே அப்படின்னு கேட்டேன். இருப்பா தம்பி ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தட்டி தட்டுன்னு தட்டி போட்டு இழுத்தார். அப்பயும் வரல. இருப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் தட்டினார். அதுக்கப்புறம் எப்படியோ வந்துருச்சுங்க, டக்குன்னு வந்துருச்சு. அப்புறம் எடுத்து அதோடய கப்போட அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வெல்டு வச்சு எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டாருங்க. வேலை வந்து தரமாக பண்ணுறாரு. ஆனால் வந்து அவர் சொன்ன ரேட் நீங்கள் கொடுத்துடணுங்க. கம்மியாக கேட்பார், ஜாஸ்தியெல்லாம் கேட்க மாட்டார். ஆனால் நீங்கள் வந்து அந்த சொன்ன ரேட்டை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா கம்ஃபர்டபுள். ஆனால் வேலை வந்து தரமாக செஞ்சு தருவார், சலிக்காமல் செஞ்சு தருவாருங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து மறுபடியும் ப்ராப்ளம் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயே பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சுடுவார் பாருங்கள். அந்த அளவு வைக்கிட்டா இருப்பாருங்க. நான் இப்படி வைக்கும்போது என்னடா இப்படியாடா மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா கரெக்டாக வச்சு அந்த அளவெல்லாம் வச்சு பார்த்துட்டு வெல்ட் எல்லாம் கரெக்டாக வச்சு கரெக்டாக அடித்து கொடுத்துருங்க. நம்மளுக்கு அளவு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றியில் 4 அடிச்சுட்டு மறுபடியும் வச்சாருங்க. வச்சுட்டு சரி இது கரெக்டாக இருக்குமேனு சொல்லிட்டு பார்த்துட்டு மறுபடியும் வச்சுட்டு, ஆனால் வந்து நல்லா ஹீட் பண்ணாங்க பார்த்தீங்களா. சைலன்சருக்கு அதுக்கு வைக்கிறாங்க. வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணாங்க. ஹீட் பண்ணி ஹீட்டில் என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டீல் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது லப்பர் மாதிரி ஏறுது. நம்மளுக்கு வேணுங்கிற இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைச்சிக்கலாங்க. அப்புறம் வச்சார் இவர். வச்சு பார்த்துட்டு இது கரெக்டான அளவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலையை காட்டினாங்க. அதில் நாங்கள் பின்னாடி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த R15 பார்த்தீங்கன்னா கழட்டியிருக்காங்கல்ல, ஆனால் இப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் எதுவுமே சொல்லலை. நாங்கள் சரி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி நானும் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணி சவுண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அளவெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் டட்டுன்னு மாட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி சைலன்சர் கொடுப்ப தம்பி அப்படின்னாரு. சைலன்சர் கொடுத்தோம். கொடுத்தோன்னா கரெக்டாக வச்சு மாட்டிட்டு அளவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாருங்க. அளவு பார்த்துட்டு அப்படியே வெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னடா அப்படியே வச்சு அப்படியே வெல்ட் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. ஆனால் அவர் ஒவ்வொன்றும் பண்ணுறது வந்து ஸ்டன்னிங் மூமெண்ட் தாங்க. அளவு கரெக்டாக வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை உருவி எடுத்துட்டாரு. உருவி எடுத்துட்டு கரெக்டாக அப்புறம் அதை வச்சுட்டு வெல்ட் அடிச்சுட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் மேலே கீழே போயிருந்துச்சு. அதை வந்து அப்படியே இழுத்து கரெக்ட் பண்ணி அதை கரெக்டாக அடித்து கொடுத்துட்டாருங்க. ஆனால் அதோடய சவுண்ட்லாம் நல்லா இருந்ததுங்க. டிபி கில்லரு, அதை கழட்டிட்டு ஓட்டினீங்கன்னா வச்சுக்கோங்க வேறு மாதிரி சவுண்டாக இருக்கும்.
அதிக சவுண்டாக இருக்கும். அந்த டிபி கலர் போட்டிங்கன்னா நார்மல் சவுண்டு உங்களுக்கு வரும். இந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா 2500 பக்கம் வருதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் சொல்லுவேன். ஆனால் மைலேஜ் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகும், ட்ராப் ஆகுதுன்னா சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ட்ராப் ஆகும். பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 உங்களுக்கு ஆகுங்க, அந்தளவுக்கு ட்ராப்பிங் ஆகும் உங்களுக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஓகே அப்படின்னீங்கன்னா அதை டிபி கிலர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்ரோபவி அதோட சைலன்சர் பேர், அது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். கழட்டி இவங்க வெளியே அடிச்சிட்டாங்க அந்த இடத்துல, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ஆனால் தரமான வேலைக்காரருங்க, பழைய ஆள் தான். உங்களுக்கு சைலன்சர் வேணால் சேஞ்ச் பண்ண, மறுபடியும் சொல்கிறேன், சைலன்சர் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த கடையில் வந்து பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் சொல்லும்போது என்ன சொன்னார், நான் அடித்து தரேன்ப்பா, அடித்து தரேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வந்து செட் ஆகலை அப்படின்னா நம்ம பழைய மாதிரி நான் உனக்கு ஒரிஜினல் மாற்றி தந்துடுறேன் அப்படின்ட்டாரு. பரவாயில்லைங்க, அதிலலாம் பரவாயில்ல இவர். ஆனால் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா அவங்க சொன்ன காசு நீங்கள் கொடுத்துடணும், கம்மியாக தான் கேட்பாரு, அதிகமாகலாம் கேட்க மாட்டாருங்க. எப்படியோ வந்து சைலன்சர் ஃபிட் பண்ணிட்டேங்க. சரி கொஞ்சம் ஆறுட்டு தம்பி, ஆறுனா அதை பார்த்துக்கலாம். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரிங்கு மட்டும் மாட்டி விட்டாங்க. ஸ்ப்ரிங்கு மாட்டட்டும், அதுக்கப்புறம் சவுண்ட்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இப்போ ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங்கு வந்து இந்த சைடு அதே மாதிரி தான் இங்கேயும் கொஞ்சம் வெல்டு வச்சாங்க. வெல்டு வச்சு மாட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடு அந்த இது கழட்டணும் இல்லைங்களா, சைடு கழட்டினதை வந்து மாட்டக்கு நம்ம போயிருந்தோம். அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, என்கிட்ட அந்த போல்ட்டு இல்லைப்பா, போல்ட்டு மட்டும் அவர்கிட்ட மாட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அந்த போல்ட்டு மாட்டிட்டோம். இப்போ நான் வண்டி எடுத்துட்டோம், நம்ம போல்ட் மாட்டி வண்டி எடுத்துட்டோம். அந்த வண்டியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆரம்ப கையில் சவுண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், இதிலே தெரியும் உங்களுக்கு சவுண்டு. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம இனிமேல் வந்து வீடியோ வந்து எனக்கு போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து வேறு லெவல் கொண்டு போகணும். நீங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த சப்போர்ட்டில் நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். கீழே அப்படியே எக்ஸாஸ்ட் காயிடு.